ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி பையனோட ஸ்கூலில் மந்த்துக்கு 2 times வந்து நியூட்ரிடியல் ஆக்டிவிட்டீஸ்னு ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அவங்க சொல்கிறது தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஏதாவது தெரிஞ்சது சொல்லுவாங்க. இந்த வாட்டி தெரியவே தெரியாது, லீஃபி கிரீன்ஸ் அண்ட் கார்ன் கப்ஸாம், அது ஏதோ கப் கேக் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. சரி, செய்ய ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் இது இல்லவே இல்லை. யூடியூப்பில் சரி கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு வழியாக ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணுவோம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அம்மாவாசை வேறு மாட்டிக்கிச்சு. நைட்டே வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். காலையில் கடகடை நடப்பு தொட்டு தொடச்சிட்டு பொட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே அரிசி வச்சுட்டு எப்பயும் போல் வார்ம் வாட்டர் வச்சு அதை குடிச்சிட்டு ரெகுலர் ஒரு ரொட்டீன் எப்பயும் போல் கரெக்டாக பண்ணியாச்சு. கரெக்டாக இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்தது. காலையில் டிஃபன் செய்கிற வேலையும் இல்லை அம்மாவாசைன்னு, ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது இந்த கப் கேக் செய்கிறதுக்கும். ஸோ அப்படியே அந்த பாலக்கீரையை வந்து ஆஞ்சி அதை வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற போட்டிருக்கேன். அப்புறம் கார்ன் நல்லா அந்த தோல் உரித்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து பாயில் பண்ண போகிறேன், ஒன்று வந்து பாயில் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பருப்பு சாம்பாருக்கு. சாம்பாருக்கு முதல்ல பருப்பு வச்சுட்டு அதை நான் ரெகுலர் ரொட்டீன் பண்ணுறத முதல்ல முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா தெரிஞ்சது வந்து ரொம்ப வேக வேகமாக முடிச்சிடும், தெரியாதது தான் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம். அதனால் வெங்காயம் எடுத்து காயெல்லாம் வந்து காய் வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக கரெக்டாக கட் பண்ணி போட்டு ஒரு பக்கம் வாழைக்காய் வேகுது, இன்னொரு பக்கம் ஃபஸ்ட் அந்த இந்த கப் கேக்குக்கு இந்த பாலக்கீரையை நல்லா கழுவி எடுத்து அதை தண்ணி ஊற்றி இதை வந்து பாயில் பண்ணேன் இந்த கீரையை. ஸோ நான் நிறைய தண்ணி ஊற்றல, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் கார்ன் வேக வச்சுருக்கேன். அந்த கீரை வெந்துட்டு இருக்கும்போது நான் கார்ன் எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று வந்து பச்சையாகவே ஆட் பண்ணுற பாயில் பண்ணாமல்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த கார்ன் நான் எப்படி ஈஸியாக உரிப்பேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் மட்டும் கத்தி வச்சு நான் எடுத்துருவேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் சைடில் தள்ளினாவே கடகடன்னு எடுத்துடலாம் இதை ஈஸியாக. அடுத்து புதினா வாங்கிட்டு வந்தேன், கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். அந்த புதினா இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா கொஞ்சம் எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் அதே மாதிரி தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், இது கூட சேர்த்து நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பாயில் பண்ண கீரை நல்லா ஆறிடுச்சுப்பேன். அந்த ஆறுனதை தண்ணி இல்லாமல் கீரையை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, இந்த கீரை, இது கூட நான் பச்சை மிளகா 2 ஆட் பண்ண போகிறேன். இந்த கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் கொஞ்சோண்டு பெப்பரும் சால்ட்டும் போட்டு சூப் மாதிரி பசங்களுக்கு கொடுத்து குடிக்க சொல்லிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கீரை வேக வச்ச தண்ணி. நான் 2 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். அப்புறம் 1 cup கடலை மாவு நான் வந்து டம்ளரில் தான் அளந்துட்டேன். 1 tumbler எடுத்துக்கிட்டேன். இதில் 3 spoon அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 spoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு 1 teaspoon சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் அதிகமாக வேணும்னு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதிர்த்து வச்சோம் அப்படின்னா வேக வைக்காத கார்ன் அதை வந்து அப்படியே இதில் வந்து பச்சையாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சோம் இல்லையா, கீரை எல்லாம் சேர்த்து, கீரை, புதினா, கொத்தமல்லிலாம், இதில் பச்சை மிளகா தான் 2 போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பச்சை மிளகாவை 1 இல்லைன்னா 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 குழந்தைங்களுக்குன்றதால நான் சேர்த்துருக்கேன். 1 ஆட் பண்ணியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் காரமாக கம்மியாக இருந்திருக்கும்னு நான் யோசித்தேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் இந்த மஞ்சள் ஒரு 1/4 teaspoon ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 spoon அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இதில் வந்து மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. இதை நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இது வந்து இப்போது கொஞ்சம் பச்சையாக தான் வாசனை வரும், ஆனால் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் மாதிரியே இருக்குது. இப்போ இது வேக வச்சு எடுத்த கார்ன் அதையும் உரித்து வச்சுக்கிறேன். பாலக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான், அதை காமிக்கல. அப்புறம் தயிர் வந்து எடுத்து அதை மோர் மாதிரி நான் அடித்து எடுத்துக்கிறேன். மோர் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, மோர் என்கிட்ட இல்லைன்னு அன்றைக்கி மோர் கிடைக்கல. ஸோ தயிர் வாங்கி நான் தயிர் 1/4 teaspoon எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு மோர் ஊற்றுங்க. நீங்கள் பண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் இது ரொம்ப தண்ணியாகிடும். அப்புறம் கேக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்காது. சாரி, கேக் அப்படின்னும் போது அந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மோர் ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இந்த பாலக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை இப்படி தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த வேக வச்ச கார்ன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டுட்டு இது ஒரு 15 minutes வந்து ஊறணும். ஸோ அவங்களோட மூடி வச்சிடறேன். 15 minutes ஆனதுக்கப்புறம் நான் இட்லி பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி
அந்த இட்லி பாத்திரம் ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணணும் சொன்னாங்க. ஸோ அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து உங்ககிட்ட கப் கேக் மோல்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் குட்டி குட்டி கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஃபுல்லாக சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாட்டா கிளாஸ்லேயும். அதில் கொஞ்சம் மாவு, கடல மாவோ இல்லை சோள மாவோ அதை வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கேக் மாதிரி அழகாக நம்ம வந்து எடுக்கும்போது வரும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அந்த சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் நான் ஊற்ற போகிறேன். நான் வந்து 4 கிளாஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ 4 கிளாஸில் அடித்தட்டுலையும் மேல் தட்டில் வந்து இட்லி தட்டிலையே ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. நான் ஸோ அதில் வந்து நான் அடித்தட்டு மட்டும் உள்ளே போட்டுட்டேன். அதில் அப்படியே நான் அந்த 4 கிளாஸை வந்து அடிக்கிறேன். இட்லி தட்டில் ஊற்றினது இப்படி தான் இருந்துச்சு. நான் நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி அதை வந்து நான் மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இட்லி மூடி போட்டு மூடிட்டு நல்லா அதை வந்து ஹை பண்ணிட்டேன். சிம்மில் இருந்ததை அப்படியே ஹை பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். இது வேகிறதுக்கு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ளே குட்டி பையனுக்கு வந்து எனக்கு ஏதோ ஷாப் மாதிரி சும்மா ஏதோ ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாயும் ருப்பியும் கொடுத்தனுப்புங்க. எல்லோரும் டாய்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ருப்பியை வந்து வச்சு அவங்க வந்து கடையில் வாங்குகிற மாதிரி அங்கே ஆக்ட் பண்ண வைக்க போகிறாங்க அவங்களுக்கு. ஸோ அதில் பேர் எழுதி அனுப்புங்க. நாங்கள் காலையில் தான் நான் வந்துச்சு கடகடன்னு அதில் எல்லாம் உட்காந்து பேர் எழுதி அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த கேப்பில் குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இன்றைக்கி எந்திரிக்கல. அதான் அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. வீடியோவும் கொஞ்சம் ரெகுலராக போட முடியாதுக்கு அதான் ரீசன். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மேலே இருக்கிற தட்டில் நான் வந்து கத்தி விட்டு பார்த்தேன், ஒட்டாமல் வந்துடுச்சு. ஏய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கொத்தமல்லி குடி நான் வாசனை திறந்ததும் கம கமன்னு அடிச்சிச்சு. சூப்பராக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஸோ அதை பொறுமையாக எடுத்து பார்த்தா அது நல்லாவே வெந்துருச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டம்ளரில் இருந்தது முதல்ல எடுப்போம். அதுதான் ஷேப்பாக இருக்கும். அந்த குடுக்கலுக்கான ஆனால் சூடாக இருக்கவே வரல. ஆனால் நல்லா இருந்தது. சூடாக இருக்கவே அது எனக்கு வந்து வரல. கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துருக்கணும். ஆனால் அவருக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுன்னு சரி வேலைக்காகாது, டம்ளரில் இருக்கிறது அப்புறமா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இட்லி தட்டில் இருந்ததை எடுத்து அவருக்கு 2 வச்சு கொடுத்து அமிச்சிட்டேன். ஸோ இட்லி தட்டில் இருந்தது கொஞ்சம் ஈஸியாக வந்தது. ஏன்னா அது கொஞ்சம் அகலமாக இருந்ததால் ஈஸியாக ஆறுச்சு. அதனால் ஈஸியாக வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுருந்தா கண்டிப்பாக அது அந்த டம்ளரில் இருக்கிறதும் அழகாக வந்திருக்கும். இதுக்கு மேலே அப்படியே சீஸ் துருவி போட்டு சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு இருந்தது. சுட சுட சாப்பிட்டா நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் செஞ்சீங்கன்னா சுட சுட சாப்பிட்ருங்க. இந்த டேபிள் பற்றி கேட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த டேபிள் வந்து ஆக்சுவலாக நான் கடையில் போய் வாங்கலை. இங்கே ஒருத்தவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க அப்ராட் போனாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருந்தாங்க, அதனால 2 டேபிள் செட்டாக வச்சுருந்தாங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து பசங்க புக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரேக் தனியாக இருந்தது. அதே மாதிரி ஹைட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அட்ஜஸ்டபிள் நெட் எல்லாமே இருந்தது. சேரும் இருந்தது. அந்த சேரில் உட்காந்து எழுதுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது பசங்களுக்கு. அதனால் இதை நான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து எல்லா ஃபர்னிச்சர் ஷாப்லேயும் கிடைக்குது. சேர்ஸ்லாம் சேல் பண்ணுற எல்லா இடத்துலையும் இது வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கடைக்கு போய் கேட்டீங்க, ரைட்டிங் டேபிள்னு கேட்டாவே அவங்க வந்து கண்டிப்பாக இதை காட்டுவாங்க இந்த மாடல். இது நல்லாயிருக்கு, நீங்கள் என்ன வாங்கலாம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.